ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெக் ப்ரப் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பயான்சி செகண்ட் பாட்டு பார்க்க போகிறோம் இந்த பாட்டில் வந்து பார்சியலி இம்மர்ஸ்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாடிஸோட பயான்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து பார்க்கலாட்டி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதில் விசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து நம்ம நைன்த் லெசன் ஓகே டாபிக் குள்ளே போவோம் ஓகே பார்சியலி இம்மர்ஸ்டு பாடிஸ்க்கு கண்டிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்டா சென்டர்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் மொதல் மெட்டா சென்டருங்கிறது பார்சியலி இம்மர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாடிஸில் மட்டும்தான் இருக்கும் மெட்டா சென்டர்னால் என்ன அப்படின்னா பாயிண்ட் அபவுட் விச் தி பாடி ஸ்டார்ட்ஸ் ஆசிலேட்டிங் வென் தி பாடி இஸ் டில்ட் பை எ ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த பாயிண்ட்டை பொறுத்து ஒரு பாடி வந்து ஆக ஆரம்பிக்கும் அந்த பாடியை டில்ட் பண்ணால் எந்த பாயிண்ட்டை பொறுத்து அது ஆக ஆரம்பிக்குமோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் மெட்டா சென்டர் அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு கப்பல் எடுத்துக்கணும் கப்பலோ போட்டோ ஏதோ ஏதோ எடுத்துக்கிறோம் இங்கே இருக்குது இந்த போட்ருக்கு இந்த போட்டு வந்து இப்போ வந்து நார்மல் பொசிஷனில் இருக்குது இந்த நார்மல் பொசிஷனில் பார்த்தோம்னா வந்து இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி அதாவது இந்த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் இந்த பாடி இந்த பாடியோட ஜாமெட்ரிக் சென்டர் வந்து ஜி சென்டர் ஆஃப் பயான்சினா என்ன அந்த இம்மர்சடு போர்ஷனோட சென்ட்ரு வந்து இம்மர்சடு போர்ஷனோட ஜாமெட்ரிக் சென்டர் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி ஓகேவா இம்மர்சடு போர்ஷன்னா இந்த இந்த லைன்ஸால ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஓகே இது ரெண்டும் இப்படி இருக்கு இது வந்து நார்மல் பொசிஷன் இப்போ வந்து லைட்டாக டில்ட்டு பண்ணுறோம் அதாவது கவுண்ட் வைஸ் டைரக்ஷனில் டில்ட் பண்ணுறோம் இப்போ டில்ட் பண்ணுறப்ப இதோட அந்த பாடியோட ஜாமெட்ரிக் சென்டர் வந்து எப்படி டில்ட் பண்ணாலும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஜாமெட்ரிக் சென்டர் அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் சென்டர் ஆஃப் பயான்சினா என்ன இம்மர்ஸ்டு போர்ஷனோட ஜாமெட்ரிக் சென்டர் இம்மர்ஸ்டு போர்ஷன் வந்து இதில் இவ்வளோ இம்மர்ஸ்டு போர்ஷன் இருந்துச்சு இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ரைட் சைடு வந்து அதிகமாக இருக்குது அப்போ ரைட் சைடு வந்து சென்டர் ஆஃப் பயான்சி வந்து போயிடும் ஓகே இந்த டில்ட்டிங் வந்து எந்த பாயிண்ட்டை பொறுத்து வந்து டில்ட் ஆகுமோ டில்ட் ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து மெட்டா சென்டர் எந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த பாடி டில்ட் ஆகும் அந்த பாயிண்ட் தான் வந்து மெட்டா சென்டர் ஓகேவா ஓகே இது வந்து இப்போ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் இப்படி டில்ட் ஆகிருக்கு இதே தான் கவுண்டர் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்தாலும் இதே பாயிண்டை பொறுத்து தான் வந்து இந்த பாடி வந்து டில்ட் ஆகும் ஓகேவா ஆசிலேட் ஆகும் ஓகே இது தான் வந்து மெட்டா சென்டர் ஓகே இப்போ முக்கியமான பார்ட் யூக்ளிபிரியம் கண்டிஷன் யூக்ளிபிரியம் கண்டிஷன்ஸ் இதிலருந்தான் வந்து அதிகமான கொஷின் வந்து வரும் பயானை பொறுத்தவரையில் ஓகே இப்போ ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் பார்ப்போம் ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் இருக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிலோ மெட்டா சென்டர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மெட்டா சென்டருக்கு கீழே இருக்கணும் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா மெட்டா சென்டர் இங்கே இருக்குது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது அப்போ வந்து இது வந்து ஸ்டேபிள் யூக்ளிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸ்டேபிள் நியூக்லிபிரியத்தில் இருக்குன்னா நம்ம சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சின்ன ஒரு ஆசிலேஷன் ஆனாலும் திருப்பி வந்து முன்னாடி இருந்த பொசிஷனுக்கே வந்துடும் ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேவா ஓகே அன்ஸ்டேபிள் நியூக்ளிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிலோ மெட்டா சென்டர் மெட்டா சென்டருக்கு கீழே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துடும் ஓகே நியூட்ரல் நியூக்ளிபிரியம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் மெட்டா சென்டரும் கோயின்சைட் ஆகும் ரெண்டும் வந்து ஒரே பாயிண்டில் இருக்கும் இதுதான் வந்து நியூட்ரல் நியூக்ளிபிரியம் ஓகே இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் மெட்டா சென்டருக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸை பேர் தான் வந்து மெட்டாஸ் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மெட்டா சென்ட்ரு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே இருக்குது அப்படின்னா என்னது ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் அல்லது சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி மெட்டா சென்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா அந்த மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டுக்கு பேர் என்ன தான் பாசிட்டிவ் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு ஓகேவா இப்போ மெட்டா சென்ட்ரு வந்து சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே இருக்குது அல்லது சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி வந்து மெட்டா சென்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து நெகட்டிவ் மெட்டா சென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே இப்போ மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா என்ன அப்படி அந்த ஃபார்முலா வந்து பார்ப்போம் ஓகேவா உதாரணத்துக்கு இப்போ ஒரு உட்டன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் உட்டன் பாக்ஸ் இருக்குது ஓகே அதோட மொத்த ஹைட் வந்து பார்த்தோம்னா ஹச் கேபிட்டல் ஹச் ஓகே அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி வந்து ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி ஹோல் பாடி மொத்த பாடியோட ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கும் அப்போ ஹச் பை டூ அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே ஓகே சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டின்னா சென்டர் ஆஃப் பாடி சென்ட்ரு ஆஃப் என்ன பண்ணிருக்கோம் சென்டர் ஆஃப் இம்மர்ஸ்டு போர்ஷன் ஆஃப் பாடி இம்மர்ஸ்டு போர்ஷன் ஆஃப் பாடி சென்டர் ஆஃப் இம்மர்ஸ்டு போர்ஷன் ஆஃப் பாடின்னா இம்மர்ஸ்டு போர்ஷன் வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த டாட்டர் லைன்ஸ்லேருந்து இவ்வளோ தான் இருக்குது இதோட சென்டர் இதோட சென்டர் தான் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி ஓகே அப்போ இதை வந்து ஹச்சுன்னு போட்டோம்னா சென்டர் ஆஃப் அதாவது இம்மசல் போர்ஷனை ஸ்மால் ஹச்சில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா சென்டர் ஆஃப் பயான்சி எவ்வளோ தூரத்தில் இருக்கும் ஹச் பை டூங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும் ஓகேவா எங்கே இருந்து பாட்டமில் இருந்து ஹச் பை டூங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னால் என்னென்னு பார்த்தோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் மெட்டா சென்டருக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் சென்ட்ரிக் ஹைட் ஃபார்முல போட்டோம்னா ஐ மீன் டிவைட் பை வி இம்மர்ஸ்டு மைனஸ் பிஜி ஓகேவா ஓகே இப்போ ஒவ்வொரு லெட்ராக என்னன்னு பார்ப்போம் ஐ மீன் என்ன மினிமம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும் அல்லது ஒய்ஒய் ஆக்சிஸ்லையும் ஆக்ட் ஆகும் இது ரெண்டு ஆக்சிஸில் ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் எது வந்து மினிமம் அப்படின்னு பார்க்கணும் மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேவா மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ஐ மீன் ஓகே வி இம்மர்ஸ் அப்படின்னா வந்து வால்யூம் ஆஃப் இம்மர்ஸ்டு போர்ஷன் ஆஃப் பாடி எவ்வளோ வால்யூம் வந்து இம்மர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரஸண்ட் பண்ணுறது பிஜி அப்புடின்னா பிஜினால் இங்கே பார்ப்போம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பிஜி அப்படின்னா இந்த ஹச் பை டூலிருந்து ஹச் பை டூலேருந்து இந்த ஹச் பை டூ ஸ்மால் ஹச் பை டூவை மைனஸ் பண்ணால் பிஜி வந்து கிடச்சிரும் ஓகே அதுதான் வந்து பிஜின்னு இங்கே போட்டிருக்கோம் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு மெட்டாசென்ட்ரிக் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஃபார்முலா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எவ்வளோ டைம் வந்து நம்ம பாடி வந்து ஆசிலேட் ஆகும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகே டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் டிவைட் பை ஜி இன்ட்டு ஜிஎம் ஓகேவா இதில் கேங்கிறது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிஎம்ங்கிறது மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு ஓகேவா இந்த எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ டைம் வந்து நம்ம பாடி வந்து ஆசிலேட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அந்த ஃப்ளோட்டிங் பாடி எவ்வளோ டைம் ஆசிலேட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மெக்ரப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ